last 3 days, I think that's the most என்ன சொல்றது மறக்க முடியாத அந்த மூணு நாட்கள்னா அது இதுதான் வாழ்க்கையிலே. தேர்ஸ்டே மார்னிங் அந்த அங்கே இருந்த அந்த மிஸ் வந்து சீரியஸ்லி ஒன் ஆஃப் த ஆசம் ஃபீலிங். அந்த காலையில் எந்திரிச்சுட்டு அந்த கண்ணாடி திறந்து பார்க்குறப்போ பா You know, it's this is what we call magic. You know, sometimes it happened to be like that. So it's a fantastic moment. I mean, time lab moments. அவங்க ப்ரொப்போஸ் பண்ணதில் நானும் ப்ரொப்போஸ் பண்ணதில் அது அப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு மேலே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஸோ அதுலேருந்து அந்த ப்ராசஸ் கோயிங் பண்ணலாம். So I really wanted to feel that moment. அது எப்படி இருக்கும் பார்த்துருவோமே அந்த மூமெண்ட் வந்து, அதாவது வந்து சடீன் சூரியன் வந்து மேலே வர்றப்ப அந்த பீச் சைடில் வந்து பார்க்குறப்ப அது ஒரு ஆசமான ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி பார்ப்போமே பார்க்குறப்ப தான் வா செம்மையாக இருக்காதா அந்த ஒரு ஃபீலிங். இட் வாஸ் ஃபேண்டஸ்டிக் மூமெண்ட். ஆக்சுவலி வந்து நாங்கள் பிளான் ஏ பிளான் பி ஏற்கனவே பண்ணியிருந்தோம். பிளான் ஏ வந்து கார்டன் வெட்டிங், பிளான் பி வீட்டுக்குள்ளேயே வெட்டிங் வைக்கிறது. பட் நாங்கள் போய் அந்த இடத்துல சேர வரைக்கும் மழை தான். அப்போக்கும் வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பிளான் பி ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஸ்ட்ரைக் பண்ணவே இல்லை. சம்ம பிளான் ஏ தான் நடக்கணும்னு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே தான் இருந்தோம். ஐ ஜஸ்ட் லைக் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம எது கேட்குறோமோ அது கண்டிப்பாக நேச்சர் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ நான் என் பர்சனலாக ஐ ஸ்போக் டு த நேச்சர், ஓகே நீ வந்தா வா வேணும் நான் சொல்லலை, பட் ஜஸ்ட் வெயிட் ஃபார் திஸ் பீரியட் ஆஃப் டைம். அந்த மார்னிங் அந்த அந்த ஃபீலே வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு எனர்ஜி வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. போயிட்டு அப்பா நீங்கள் நம்ம கல்யாணம்டா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்குது, கார்டன் டீம் ஃபுல் ஆஃப் மீஸ், இட் வாஸ் ஆசம், இட் வாஸ் ஆசம். Just a mutual understanding. I liked him, he liked me, then he kissed. So, அப்படி மலர்ந்துருச்சு. So, for me, love, it's all about understanding. So, understanding தான் வந்து இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன், அவ்வளோதான். Actually, I should thank Dr. Nambiala at this part.
ஸோ அவர் சொன்னார், சீன்ஸ் த வென்யூஸ் லுக்ஸ் குட், லெட்ஸ் மேக் இட் பிட் ட்ராமாட்டிக்னு. ஈவன் அந்த டே வரைக்கும் என் பிரைட்ஸ்மேட்டை சொல்லியிருப்பேன், நீங்கள் வாங்க ஒரு பெரிய ட்ராமாவே நடக்க போகுது அப்படின்னு. ஸோ ட்ராமாட்டிக்னப்போ சரி, பத்மாவை எப்படி கலாய்க்கலாம், எப்படி அதை டிஸ்டர்ப் பண்ணலாம், ஸோ அந்த ஒரு மூமெண்ட் தான். ஸோ அது நல்லா வந்துட்டு நீ அக்செப்ட் பண்ணுற இல்லையானு அது நல்லா திரும்பி போயிட்டு திருப்பி வந்துட்டு சரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அந்த இது வந்து சடின்னு வந்து அதை கலாய்க்கணும் அதை நோண்டணும்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் வந்து கொஞ்சம் இன்னும் ட்ராமாட்டிக்காக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி கொண்டு போகலாம், ஸோ அதான் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் இது ட்ராமா பண்ணது. பட் சம அந்த ஒரு மோமெண்ட் வந்து அவங்க கேட்டு நான் கீழே எனக்கு பிடிச்சிருக்கு, எஸ் ஃபார் த எவ்ரி ஆன்சர் தட் ஐ சே எஸ் இஸ் சம்திங் லைக் நியூ அண்ட் இட் கம்ஸ் ஃப்ரம் மை ஹார்ட். ஆக்சுவலி அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஒரு மோமெண்டாக இருந்தது. காரணமே அன்பா தான். ஸோ ஆக்சுவலி மெட் அவர் தான் என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுக்கே மெயின் ரீசன் அது அன்பளவு. ஃபார் மீ நான் ஐ மீன் பத்மா எப்பவுமே சொல்வது எனக்கு வந்து அன்பா ஒன் ஐ யூ ஆர் அனதர் ஐ, எனக்கு ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் எனி சுச்சுவேஷன் ஐ பி தேர் ஃபார் தெம். Like more than 1 year we've been planning for this moment. So adu nadakkrappo vandu adoda happiness vandu totally different. Thank you very much. Suraladiru ulage கட்டுற மூமெண்ட் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஃபீல் பண்ணுற கட்டியும் அவங்க தாலி கட்டி முடிச்சிட்டாங்க இல்லையா அப்படின்னு இருந்தது. இது போல் மாறாதா தெரியாத பொம்பாதை ஒன்றோடு நான் போயாத காலம்.